நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் தொடரின் 11வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெர்மனியில ஒரு சாதாரண குடும்பமா இருந்த ரோச்செல்லு குடும்பம் இங்கிலாந்துக்கு போன பின்னாடி 18வது நூற்றாண்டுல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளை தவறா பயன்படுத்தி அதன் மூலமா இங்கிலாந்திலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக, இங்கிலாந்து அரச குடும்பத்துக்கு நிகரான ஒரு பெரிய பணக்கார குடும்பமாக மாறினாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப இங்கிலாந்து அளவுல பெரிய குடும்பமாக இருந்த அந்த ரோச்செல்லு குடும்பம் உலக அளவுல மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக மாறினதுக்கு காரணம் இங்கிலாந்து கிடையாது, அமெரிக்கா. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வங்கி முறைய தப்பா பயன்படுத்தி தான் அவங்க உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்களா மாறினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்களா இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ரோச்செல்லு குடும்பம் செஞ்ச அநியாயங்கள் அட்டூழியங்கள் என்னென்னு வாங்க இந்த பகுதியில விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கான்ற ஒரு நாடு உருவாக ஆரம்பித்த உடனேயே அது மேலே வந்து ரோச்செல்லு குடும்பத்தினுடைய முழு கவனமும் குவிய ஆரம்பிச்சுது. அவங்க வந்து ஜார்ஜ் வாஷிங்டனோட அமைச்சரவையில் இருந்த அலெக்சாண்டர் ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு அமைச்சரை கைக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அமைச்சர் மூலமாக 1791 ஆண்டில் த ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வங்கியை அவங்க வந்து அமெரிக்காவில் ஆரம்பித்தாங்க. இது மத்திய வங்கி. இந்த வங்கியின் மூலமாகத்தான் அமெரிக்காவினுடைய ஆரம்ப கால பணத்தாள்கள்லாம் அச்சிடப்பட்டன. 1791 ஆண்டில் இந்த ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆரம்பிக்கிறப்பயே அவங்க வந்து 20 ஆண்டுகால ஒப்பந்தம் தான் போட்டாங்க. அதாவது 20 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஒப்பந்தத்தை வந்து அவங்க நீட்டிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ மட்டும்தான் அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். ஆனால் முதல் 20 ஆண்டுலேயே ரோச்செல்லு குடும்பம் வந்து அமெரிக்காவில் அவங்க கைவரிசையை காட்ட ஆரம்பித்ததால் இவங்களை அப்படியே விட்டால் ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதாரத்தையும் இவங்க முழுங்கிடுவாங்க அப்படின்னு அமெரிக்கர்களுக்கு புரிஞ்சது. அதன் காரணமாக 1811 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு ரோச்செல்லு குடும்பம் சொன்னப்போ அமெரிக்க காங்கிரஸ் வந்து அதை பண்ண முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. ரோச்செல்லு குடும்பத்தினுடைய ஒப்பந்தத்தை நாங்கள் புதுப்பிக்க மாட்டோம், இன்னொரு வங்கிக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு 1812 அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றம் வெளிப்படையாகவே அறிவிக்கவும் செஞ்சாங்க. வங்கி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் சொன்ன உடனேயே ரோச்செல்லு குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்களை வெளிப்படையாகவே வந்து மிரட்ட ஆரம்பித்தாங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இங்கிலாந்தில் வந்து எங்கள் குடும்பம் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய குடும்பமாக இருக்குது, மிகப்பெரிய பொருளாதார நிலையிலையும் இருக்கிறாங்க, அரசியல் செல்வாக்குலையும் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள வச்சு இங்கிலாந்துக்கும் உங்களுக்கும் நடுவில் போர் வர்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்லாம் கூட அவங்க பேசினதாக சொல்லப்படுது. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அப்போ அமெரிக்கா வந்து அச்சப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், அமெரிக்காங்கிற ஒரு நாடு உருவானது இங்கிலாந்துங்கிற ஒரு நாடை போரில் ஜெயிச்சு தான். இன்னொன்று வந்து பரப்பளவுலையும் பார்க்க போனால் இங்கிலாந்துங்கிறது ஒரு சின்ன நாடு, அமெரிக்கான்றது ஒரு பெரிய கண்டம். அதனால் இங்கிலாந்து நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏளனம் இருந்தது. இது தவிர அப்போ தான் இங்கிலாந்து வந்து கனடாவை கைப்பற்றியிருந்தாங்க, இதுவும் அமெரிக்காவுக்கு பிடிக்கலை. எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்காவை சேர்ந்த 15,000 வீரர்களை கடத்திட்டு போய் இங்கிலாந்து இராணுவம் அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு அவங்கள்ட்ட ஆள் பற்றாக்குறை இருந்தது. இங்கே இந்த 15,000 வீரர்களை இழந்த குடும்பத்தினர் வந்து இப்படியெல்லாம் கடத்திட்டு போகிறாங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா, நமக்கு சுதந்திரம் கிடைச்சதா இல்லையா, நம்மளை ஆட்சி செய்கிறது அமெரிக்காவா இங்கிலாந்தா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இங்கிலாந்து ஏதாவது பிரச்சனைக்கு வந்தால் அவங்கள ஒரு கை பார்ப்போம் அப்படின்னா அமெரிக்காவும் காத்துக்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் இங்கிலாந்துக்கும் வந்து அமெரிக்கா மேலே சண்டை போடணுங்கிற எந்த ஒரு நோக்கமுமே இல்லை. அன்னைக்கு வந்து நெப்போலியன் எதிர்க்கிறது தான் இங்கிலாந்துக்கு மிக முக்கியமான காரியமாக இருந்தது. நெப்போலியன் கிட்ட சண்டை போடுறதுக்கு இங்கிலாந்து கிட்ட படைகள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நேர்மையான சூழ்நிலையாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் எப்படியாவது இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் போர் மூட்டி விடணும் அப்படின்ட்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ரோச்செல்லு குடும்பம் வந்து முடிவு பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் போரை மட்டும் தொடங்கினா போதும், அந்த போருக்கான நிதியுதவி உள்ளிட்ட நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இங்கிலாந்து அரசாங்கத்துக்கிட்ட இவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரோச்செல்லு குடும்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவின் பூர்வகுடி மக்களான சிவப்பிந்தியர்கள்ட்ட பேசுகிறாங்க. உங்ககிட்ட ஆயுதம் இல்லை, அவங்ககிட்ட ஆயுதம் இருக்குது, அதனால தானே நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆயுதம் கொடுக்குறோம், நீங்கள் வந்து உள்நாட்டு போரில் ஈடுபடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவுக்குள்ளே இருக்கிறவங்க உள்நாட்டு போரை தூண்ட, இன்னொரு பக்கம் இங்கிலாந்தில் இருக்கிறவங்க நாடுகளுக்கு இடையிலான ஒரு போரை தூண்டுறதுக்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. ரோச்செல்லு குடும்பத்தை அப்படியே விட்டால் அவங்களே வந்து மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்தி உள்நாட்டு போரிலேயே அமெரிக்காவை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் நினச்சிது. இதன் காரணமாக 1812 இங்கிலாந்து மேலே அமெரிக்க அரசாங்கம் வந்து போர் அறிவித்தாங்க. நம்ம பாடப்புத்தகத்திலலாம் அந்த போரை பற்றி இருக்காது. வரலாற்று நூல்களில் பார்த்தீங்கன்னா 1812 போர், அதாவது வார் ஆஃப் 1812 அப்படிங்கிற பேரில் இந்த போர் பற்றின குறிப்புகள்லாம் இருக்கும். இந்த போரை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்டக்க படைபலம் குறைச்சல் ஆயுத பலம் குறைச்சல் அப்படி இருந்தாலும் கூட அமெரிக்காவை தான் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப திணறிச்சு. அதுக்கு என்ன காரணம்னா,
அமெரிக்கா வந்து அது வரைக்கும் ஆயுதங்களையும் ஆயுத மூலப்பொருட்களையும் எந்த வழியில வாங்கிட்டு இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் ரோச்செயில்டு குடும்பம் வந்து அவங்களுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அடைக்க ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமாக அமெரிக்காவால் அதனுடைய முழுமையான பலத்தை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால ஆரம்பத்திலிருந்தே ஓரளவுக்கு இங்கிலாந்தினுடைய கை வந்து இந்த போர்ல ஓங்கிதான் இருந்தது. இந்த போர்ல 1814 ஆண்டுல அமெரிக்க அதிபரனுடைய மாளிகை வந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அதாவது எந்த மாளிகையில வச்சு அமெரிக்க அதிபர் வந்து உங்களுடைய ஒப்பந்தத்தை புதுப்பிக்க மாட்டோம் அப்படின்னு ரோச்செல்ட் குடும்பத்துக்கு சொன்னாங்களோ அந்த மாளிகையே இந்த போரின் போது முழுவதுமாக கொளுத்தப்பட்டது. அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாளிகையினுடைய கருப்பு பகுதிகள்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது மேல வந்து வெள்ளை பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பின்னாடி அந்த மாளிகையினுடைய பெயரை வந்து வெள்ளை மாளிகை அப்படின்னு ஆயிட்டு. இப்போ வெள்ளை மாளிகை அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கிட்ட தோத்து போனதுக்கான ஒரு நினைவு சின்னம். அதன் காரணமாக தான் வெள்ளை மாளிகைக்கு போகக்கூடிய எல்லா அமெரிக்க அதிபர்களுக்குமே ரோச்செயில்டு குடும்பத்தை எதிர்த்தா மாளிகையிலே வச்சு கொளுத்தப்படுவோம் அப்படிங்கிற பயம் ஏற்படுறதும் இயற்கையானது தான். அதன் காரணமாகத்தான் வெள்ளை மாளிகை வந்து அமெரிக்க அதிபருக்கு பிடித்த வீடு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு வகையில அமெரிக்க அதிபரனுடைய ஒரு வெண்மையான சிறை அப்படின்னு வேணா அதை நம்ம சொல்லலாம். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்த 1812 ஆண்டின் போர் வந்து 1815 ஆண்டுல முடிவுக்கு வந்தது. ஆனா இந்த போர் நம்ம பார்க்கிறப்போ அமெரிக்காவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட போராக இருந்தாலும் மிக வெற்றிகரமாக இங்கிலாந்து பொருளாதாரத்தின் மீது நடத்தப்பட்ட போர் அப்படின்னு தான் இது வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இங்கிலாந்து ஏற்கனவே பணப்பற்றாக்குறையில இருக்கு, ரோச்செயில்டு குடும்பம் வந்து அவங்க ஒரு போர்லையும் வந்து ஈடுபடுத்துறாங்கன்றப்போ இங்கிலாந்துடைய பொருளாதாரம் அப்ப ரொம்ப நசிஞ்சு போயிருந்தது. இன்னொரு பக்கம் வந்து இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய ஆலோசகர்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு ரோச்செயில்டு குடும்பத்தினர் இந்த காலகட்டத்தில் போயிட்டாங்க. அதனால இங்கிலாந்து அரசாங்கம் ஏறத்தாழ ரோச்செயில்டு குடும்பத்தினுக்கு கீழே வந்த காலகட்டம் அப்படின்னு இந்த சூழலை நம்ம சொல்லலாம். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உலகத்தின் முதல் மத்திய வங்கியான பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வங்கியை 1815 ஆண்டுல, அதாவது எந்த ஆண்டுல போர் முடிவுக்குறதோ அந்த ஆண்டிலேயே ரோச்செயில்டு குடும்பத்தினர் வந்து முழுமையா கைப்பற்றிட்டாங்க. அப்படி கைப்பற்றின சூழ்நிலையில இந்த ரோச்செயில்டு குடும்பத்தினுடைய தலைவராக இருந்த நாதன் ரோச்செயில்டு சொன்ன வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். அவர் என்ன சொன்னார்னா, இங்கிலாந்தினுடைய அரியணை மேல நீங்க எந்த பொம்மையை உட்கார வச்சாலும் எனக்கு கவலை கிடையாது, இங்கிலாந்தினுடைய பணம் தான் இங்கிலாந்தை ஆளுகிறது, இங்கிலாந்தின் பணத்தை ரோச்செயில்டுகளான நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாவே நாதன் ரோச்செயில்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படி இங்கிலாந்தை வந்து ஒரு ராஜதந்திர யுத்தத்தின் மூலமாக இவங்க தோக்கடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலாக சண்டைக்காரன் காலிலேயே விழலாம் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல பழமொழி அப்படின்னு நம்ம சொல்லணும். இது பாக்குறப்ப தெரியுது, ஒருவேளை வந்து இங்கிலாந்து அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் இறங்கி போயிருந்துச்சுன்னா கூட இவ்வளவு பெரிய சேதம் அதுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனா ஒரு குடும்பத்துக்கிட்ட இங்கிலாந்து இறங்கி போன காரணத்தினால 1815 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்தை மறைமுகமாக ஆட்சி செய்யக்கூடிய குடும்பமாக இந்த ரோச்செயில்டு குடும்பத்தினர் தான் தொடர்ந்து இருந்துட்டு வராங்க. இதே நேரத்துல 1816 ஆண்டுல அவங்க அமெரிக்காவுடனான அந்த வங்கி ஒப்பந்தத்தையும் நீட்டிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே இங்கிலாந்துல மிகப்பெரிய குடும்பமா இருக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய போரை இவங்களால உருவாக்க முடிஞ்சது. இப்போ இங்கிலாந்துடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வங்கியும் இவங்க கீழே தான் இருக்கு அப்படின்றப்போ அமெரிக்காவில எதிர்த்து நிக்க முடியல அப்படிங்கிறது தான் சோகம். இன்னொரு பக்கம் 1823 ஆண்டுல உலகெங்கும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க தேவாலயங்களின் பண பரிவர்த்தனைகள் எல்லாம் இவங்க மூலமா தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒப்பந்தத்தையும் ரோச்செயில்டு குடும்பத்தினர் வந்து ஏற்படுத்தினாங்க. 5 கிளைகள் கொண்ட ஒரு வங்கியையும் ஒரு கூரியர் சர்வீஸையும் வச்சிருந்தப்பயே இங்கிலாந்தின் மிகப்பெரிய பணக்கார குடும்பமா இவங்களால வர முடிந்தது. இங்கிலாந்துங்கிற ஒரு நாட்டில் பணக்கார குடும்பமா இருக்கிறத வச்சுக்கிட்டு அமெரிக்கான்ற ஒரு நாட்டையே ஆட்டி படைச்சு இங்கிலாந்தினுடைய வங்கியையும் இவங்களால கைப்பற்ற முடிந்தது. இப்படிப்பட்டவங்க கிட்டக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கத்தோலிக்க தேவாலயங்களினுடைய பரிவர்த்தனை எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துவாங்க அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியும். அவங்க மிக சிறப்பாக அதை பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக மேல வர ஆரம்பிச்சாங்க. ஆனா ரோச்செயில்டு குடும்பத்தினுடைய இந்த அபரிமிதமான வளர்ச்சி அமெரிக்காவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்சியாளர்களுடைய கண்களையும் உறுத்திக்கிட்டு தான் இருந்தது. அதனால அமெரிக்காவுடைய ஆட்சியாளர்கள் ரோச்செயில்டுகள் மீது ஒரு மறைமுக போரை தொடுத்தாங்க. அந்த போர்ல நடந்தது என்ன, அந்த போர்லையும் எப்படி இறுதியில ரோச்செயில்டுகள் வெற்றி பெற்றாங்க, அதை நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.